ஹாய்ல வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2014 ரிலீஸ் ஆன எ வாக் அமாங் த டோம் ஸ்டோன்ன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அதே மாதிரி தாங்க இந்த படமும் இருக்கும். ஒரு பக்கம் ரெண்டு கில்லர்ஸ், அவனுங்க இஷ்டத்துக்கு அடுத்தடுத்து பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க, அதுவும் கொடூரமா. இன்னொரு பக்கம் பிரைவேட் டிடெக்டிவான ஹீரோ, நடக்கிற கொலைகளை யார் பண்ணுறாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்குண்டான சுச்சுவேஷன் ஹீரோவுக்கு அமையுது. ஹீரோவரோட சாமர்த்தியமான மொழியை யூஸ் பண்ணி யார் அந்த கில்லர்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. வாங்க, வெளிநாட்டு வேட்டையாடு விளையாடு எப்படி இருக்குன்றத படத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா 1991 நியூயார்க் சிட்டியில போலீஸாருக்கு படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பாருக்கு சரக்கடிக்கலாம்னு வராரு. ரெகுலரா ஹீரோ அந்த பாருக்கு வரது வழக்கம். என்னைக்கு வர மாதிரி இன்னைக்கு வந்து ரெகுலரான சரக்கு ஹீரோ ஆர்டர் பண்ணி குடிக்கலாம்னு உக்காடுறாரு. அப்போ ஒன்று பார்த்து மூணு பொறுக்கி பசங்க இந்த பாருக்குள்ள வரானுங்க. நேற்று நைட்டு பார் ஓனருக்கும் இவனுங்களுக்கும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கும் போல. அதுக்கு பழிவாங்களான்னு வந்தவனுங்க பொட்டுன்னு கண்ணு எடுத்து பட்டுன்னு பார் ஓனரை போட்டு தல்ல. இதை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோ பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? பத்தாக்குறைக்கு சாட்சி இருக்க கூடாதுன்னு பார்ல இருந்த ஹீரோ வேற போட பாக்குறானுங்க. கொப்ப மௌனங்களா யாரா நீங்கன்னு எடுத்தாருங்க பாருங்க ஹீரோ கண்ண. மூணு பேரும் அந்த ஓட்ட ஓடுறானுங்க. அப்படியும் பார் வாசல்லே வச்சு ஹீரோ ஒருத்தவனை போட்டுடுறாரு. மீதி ரெண்டு பேர் மட்டும் கார் எடுத்துட்டு தப்பிக்க லாங் ஷாட்ல விட்டாரு பாருங்க ஹீரோ ஒரு புல்லட்டை. அது கார்ல உட்காந்துட்டு இருந்த ஒருத்தவனோட தலையிலேயே பட்டு அவனும் ஓகையா. மூணாவது ஆள் மட்டும் இவனுங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால காரை வெட்டி இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாலேயே ஹீரோவும் ஓடுறாரு. நடு ரோட்லயே அவனும் ஹீரோவும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல மூத்திர சந்து மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க வச்சு மடக்கி ஹீரோ அவனுக்கு அங்கேயே முக்தி கொடுத்துறாரு. அப்படியே எங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு அடுத்த 8 வருஷம் கழிச்சு அதாவது 1999 காட்டுறாங்க. ஹீரோ ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப பீட்டர்னு ஒருத்தவன் ஆளு சரியான போத கையி. ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே ஹீரோ மீட் பண்ணி பேசியிருப்பான் போல. ஆரம்பத்தில் பீட்டரை பார்த்ததும் இவன் யாருன்றது ஹீரோவுக்கு தெரியலனாலும் கொஞ்ச நேரத்திலேயே ஓ நீயாப்பா வா 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 உட்காரு என்ன மேட்டர்னு விசாரிக்க, அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீங்கள் தான் அதை முடிச்சு கொடுக்கணும், அப்படியே வந்தீங்கன்னா எங்கள் அண்ணனை பார்த்து பேசிடலாம்னு பீட்டர் ஹீரோவை கூப்பிட்டதும் என்னப்பா நீ சாப்பிட்ற டைமில் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்க, சரி விஷயம் ஏதோ ரொம்ப முக்கியம்னு சொல்கிற, அதனால் வரேன்னு ஹீரோ பீட்டரோட சேர்ந்து பீட்டர் அண்ணனோட வீட்டுக்கு போகிறாரு. பீட்டர் தான் அப்படி போதையை போட்டுட்டு பரதேசி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானே தவிர்த்து பீட்டரோட அண்ணன் அந்த மாதிரி இல்லை, நல்லா பணம் உள்ள ரிச்சான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம இவனோட பேரை அண்ணங்காரனே வச்சுப்போம். அதோட 8 வருஷத்துக்கு முன்னால் ஹீரோ போலீஸாக இருக்க மாதிரி பார்த்தோம் இல்லையா, இப்போ ஹீரோ போலீஸாக இல்லை அந்த வேலையை விரிட்டாரு. ஏன் இருக்குன்னெலாம் தெரியலை. இப்போதைக்கு ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவாக இருக்காரு. இப்படிப்பட்ட ஆளை எதுக்காக அண்ணங்காரன் வர சொல்லியிருக்கானா, நேற்று அண்ணங்காரனோட பொண்டாட்டியை யாரோ கடத்திட்டு இருக்காங்க, கடத்தினது யாருன்னு தெரியல, பட் கடத்தினவங்களே அண்ணங்காரனுக்கு கால் பண்ணி நீ இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாது, அதோட 1 மில்லியன் காசை கொடுத்துரு, உன் பொண்டாட்டியை உயிரோட விட்டுடுறோம்னு மிரட்டிருக்கானுங்க. வழக்கமாக எல்லா கிட்னாப்பர்ஸும் பண்ணுறது தானே, போய் பணத்தை கொடு, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா. அதுக்கு எதுக்கு என்ன வர சொன்னேன், என்னாலலாம் போய் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வர முடியாது, அது என் வேலையும் இல்லைன்னு ஹீரோ சொல்லவே அங்கே தான் அண்ணங்காரன் ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறான். நான் நேற்று சாயந்தரமே அவனுங்க கேட்ட காசு என்கிட்ட இல்லைனாலும் $40,000 கையில் இருந்த காசை அவனுங்கள்ட்ட கொடுத்துட்டேன், அவனுங்க காசையும் வாங்கிட்டு என் பொண்டாட்டியையும் கொண்டுட்டானுங்க அப்படின்னு அண்ணங்காரன் ஒரு ஷாக்கை கொடுக்கவே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு சந்தேகமும் வருது. ஒரே நாளில் இவன் $40,000 காசு ரெடி பண்ணியிருக்கானா, கண்டிப்பாக அவன் லீகலான தொழில் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இல்லீகலான தொழில் தான் பண்ணியிருப்பான்னு ஹீரோ ஒரு கெஸ்ஸிங்கை போட அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நல்லா விரல் சைஸ் வெட்டிக்கிளி மாதிரி இருக்கான் இல்லையா அண்ணங்காரன், இவன் ட்ரக் டீலிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கிட்னாப்பர்ஸுக்கு அண்ணங்காரன் என்ன தொழில் பண்ணுறான், அவங்ககிட்ட பணம் இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் பொண்டாட்டியை கடத்தி காசு கேட்டிருக்காங்க. சரி எல்லாம் ஓகே, பொண்ணை கடத்தினானுங்க, காசு கொடுத்தும் பொண்ணை போட்டு தள்ளிட்டானுங்க, பொண்ணே செத்துட்டா, முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோலடிக்கிற கதையா, முடிஞ்சு போன கதையை எதுக்கு இப்போ அண்ணங்காரன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னா, இவனுக்கு இவன் பொண்டாட்டியை கொலை பண்ணது யாருன்றது தெரியணும், ஹீரோ கிட்ட கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்குறான். ஆனால் ஹீரோவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தம்பி உன் வேதனை எனக்கு புரியுது, ஆனால் இந்த கேஸை என்னால் எடுத்துக்க முடியாதுப்பா, நீ FBI பார்க்கறது தான் நல்லது, என்ன ஆள விடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கேட்ட ஹெல்ப்புக்கு ஒத்துக்காமல் கிளம்பிடுறாரு. பட் அண்ணங்காரன் விடுற மாதிரி இல்லை, அடுத்த கொஞ்ச நாளில் ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறான். என்னதான் பாவம் பிரச்சனை, என்னை என்னதான் பண்ண சொல்கிறேன்னு ஹீரோ கேட்டதுக்கப்புறம் தான் அண்ணங்காரன் நடந்ததை சொல்கிறான். அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. பொண்ணை கடத்தின கிட்னாப்பர்ஸ் அன்னைக்கே அண்ணங்காரனுக்கு கால் பண்ணி உன் பொண்டாட்டி எங்கள்கிட்ட இருக்கா, அவள் உனக்கு உயிரோடு வேணும்னா 1 மில்லியன் காசை கொடு, அதோட நீ போலீஸ்டையும் போகக்கூடாதுன்னு மிரட்டிருக்கானுங்க. டே யாரா நீங்க, திடுது பொண்ணு கால் பண்ணி பொண்டாட்டி என்கிட்ட இருக்கா காசை கொடுன்னு கேட்குறீங்க, முதல்ல என் பொண்டாட்டி உங்கள்கிட்ட தான் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது, அவளை என்கிட்ட பேச வைங்க, அப்புறம் நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வருவோம்னு அண்ணங்காரன் சொல்லவே நோ 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 நோ, நீ கேட்கறத எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் சொல்கிறது தான் நீ பண்ணணும், காசை கொடு உன் பொண்டாட்டியே உயிரோட காட்டுறோம், இதையும் மீறி உன் பொண்டாட்டி எங்கள்கிட்ட தான் இருக்கான்னு ப்ரூஃப் வேணுமா, அவளோட அங்கே அடையாளத்தை வேணும்னா சொல்கிறோம், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோன்னு
கிட்னாப்பர் அந்த பொண்ணோட அங்க அடையாளங்களை சொல்லவே ஒத்துக்கிறேன்டா, என் பொண்டாட்டி உங்கள்கிட்ட தான் இருக்கா, ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி 1 மில்லியன் என்கிட்ட இல்லை, கொஞ்சம் பார்த்து குறைச்சி கேளுங்கடான்னு அண்ணங்காரன் சொல்ல, சரி 50,000 கிட்னாப்பர் கேட்குறான், அவ்வளோ காசும் என்கிட்ட இல்லை, வேணும்னா $40,000 காசு தரேன்னு அண்ணங்காரன் ஒத்துக்கவே, சரி பணத்தை 2 பேக்கில் போட்டுக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா, அந்த இடத்துல ஒரு பப்ளிக் டெலஃபோன் பூத் இருக்கும், நான் அதுக்கு கால் பண்ணி அடுத்து நீ என்ன பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னாப்பர் காலை கட் பண்ண, அவன் சொன்ன மாதிரி அண்ணங்காரனும் 2 பேக்கில் காசு எடுத்து போட்டுக்கிட்டு கிட்னாப்பர் சொன்ன இடத்துக்கு வராரு. வந்து இறங்கினதுமே பப்ளிக் டெலஃபோன் பூத்துக்கு கிட்னாப்பர்ட்டேருந்து கால் வருது, நீ பண பேக்கை ஒரு காரில் வச்சிருக்கல்ல, அந்த காரை இங்கேயே எடுத்துகிட்டு பக்கத்து தெருவில் போய் வெயிட் பண்ணு, 10 நிமிஷம் கழிச்சு வா, உன் காரில் உன் பொண்டாட்டி இருப்பா, பணத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு கிட்னாப்பர் சொல்லவே அவன்லாம் ஒரு ஆள்னு அவன் சொன்னதை நம்பி அண்ணங்காரனும் பக்கத்து தெருவில் 5 நிமிஷம் நின்றுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்தா காரில் கிட்னாப்பர் சொன்ன மாதிரி பொண்டாட்டி இல்லை, அதோட பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானுங்க. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சேன்னு வீட்டுக்கு வந்த அண்ணங்காரன் கண்ணாடி கிண்ணாடியெல்லாம் கையாலேயே குத்தி ஒட்டச்சி வெறியை காட்டிகிட்ருக்க, மறுபடியும் கிட்னாப்பர்ட்டேருந்து அண்ணங்காரனுக்கு கால் வருது, டேய் உங்களை நம்பி தாண்டா நான் அங்கே போய் வெயிட் பண்ணேன், எங்கடா என் பொண்டாட்டின்னு அண்ணங்காரன் கோபத்தில் கத்தவே, இருடா ஏன் டென்ஷன் ஆகிற, கார் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ, அங்கே ஒரு பாலடைஞ்ச கார் நிற்கும், கார் டிக்கியில் தான் உன் பொண்டாட்டி இருக்கா, பொறுக்கின்னு போன்னு சொல்லிட்டு கிட்னாப்பர் காலை கட் பண்ணிடுறான். எப்படியோ நம்ம பொண்டாட்டி கிடச்சா சரிதான்னு அண்ணங்காரன் கிட்னாப்பர் சொன்ன இடத்துக்கு போனால் அங்கே தான் அண்ணங்காரனுக்கு ஒரு பெத்த ஷாக்கு. கிட்னாப்பர் சொன்ன கார் டிக்கியை திறந்து பார்க்கும்பொழுது கிட்னாப்பர் கடத்தி கூட்டிகிட்டு போன அண்ணங்காரனோட பொண்டாட்டியை துண்டு துண்டாக வெட்டி ஒவ்வொரு துண்டையும் பொட்டலம் கட்டி வச்சிருக்கான். இது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு டேப் ரெக்கார்டரும் இருக்கு. கிட்னாப்பர் அண்ணங்காரனோட பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணும்பொழுது அவள் என்ன கதர் கதர்னாலும் கிட்னாப்பர் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்கான். இப்போ அந்த ரெக்கார்டரை அண்ணங்கார ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இதில் இருக்க வாய்ஸை கேளுங்க, அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு தோணுச்சுன்னா உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு கையோட இவனோட நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு போயிடுறான். இவன் போன அடுத்த செகண்டே டேப் ரெக்கார்டில் இருக்க ஆடியோவை ஹீரோ கேட்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த பொண்ணு கதறதை ஹீரோவாலேயே கேட்க முடியல, அவ்வளோ கொடூரம் பண்ணி வச்சிருக்கானுங்க கிட்னாப்பர்ஸ். இதை கேட்டதுமே ஹீரோ முடிவெடுத்துறாரு, இந்த கொடூரமான பாவத்தை பண்ணவனை கண்டுபிடிச்சா அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு. அண்ணங்காரன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருந்து இன்னும் கீழே கூட போகல, அதுக்குள்ளேயே அவனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துக்கிட்ட ஹீரோ அதுக்கப்புறம் இவரோட முதற்கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அண்ணங்காரனோட பொண்டாட்டி எந்த இடத்துல கடத்தப்பட்டாலோ கடத்தப்படும் பொழுது பக்கத்தில் இருக்க சாட்சிகள் பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் அந்த டைம் என்ன பார்த்தீங்கன்றத ஹீரோ விசாரிக்க அண்ணங்காரனோட மனைவி ஷாப்பிங் போயிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு ப்ளூ கலர் வேனில் வந்த 2 பேர் பொண்ணை வேனில் தூக்கி போட்டுட்டு கிளம்பியிருக்கானுங்க. இது அந்த கடைக்கார மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் அந்த வேன் எப்படி இருந்துச்சு, வேனில் ஏதாவது எழுதி இருந்துச்சா, நீங்கள் பார்த்த ஆள் எப்படி இருந்தாங்கன்னு ஒவ்வொன்றையாக ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்க அப்படியே இன்னொரு பக்கம் 2 கிட்னாப்பர்ஸை காட்டுறாங்க. ஹீரோ அந்த வேனை பற்றி என்னென்னலாம் விசாரிக்கிறாரோ அதை அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வேனோட கலரை சேஞ்ச் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றிடுறானுங்க. அதோட வேனில் என்னென்ன எழுதியிருந்ததா ஹீரோ விசாரித்தவங்க சொன்னாங்களோ எல்லாத்தையும் கிட்னாப்பர்ஸ் அழிச்சு அந்த காரோட அடையாளத்தையே மாத்திடுறானுங்க. இப்படி தன்னோட விசாரணையை நடத்திட்டு இருந்த ஹீரோ அடுத்து இதுக்கு முன்னால இதே மாதிரி சம்பவம் வேற எங்கேயாவது நடந்திருக்கான்றதை தெரிஞ்சுக்க ஒரு லைப்ரரியில் நியூஸ் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணுறப்போ மரியான்ற ஒரு பொண்ணை கொஞ்ச நாளைக்கு முன்னால் எப்படி அண்ணங்காரனோட பொண்டாட்டியே துண்டு துண்டாக வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஒரு பில்டிங்க்கு முன்னால் போட்டு வச்சிருந்ததா ஹீரோ படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட காலடியில் கையால் வரைஞ்ச ஒரு பேப்பர் டிராயிங் வந்து விழுது. இதை வரைஞ்சது ஒரு குட்டி பையன், அவனும் அதே லைப்ரரியில் தான் இருக்கான். அவனுக்கு இருக்க இடம் ஆதரவு கொடுக்க அம்மா அப்பான்னு யாருமே இல்லை, நாடோடி மாதிரி நடு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான். ஆள் பார்க்க தான் கூண்டு விழுந்த குட்டிச்சாத்தா மாதிரி தம்மு துண்டு இருக்கான், ஆனால் அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கே படும் சுட்டி. ஹீரோவுக்கு பின்னால் உட்காந்துக்கிட்டே இப்போ ஹீரோ மரியாவை பற்றின நியூஸ் பேப்பரை பார்த்தார் இல்லை, அதை இவன் இவனோட டெஸ்க்டாப்பில் சர்ச் பண்ணி அதில் இருக்க ஜெர்மன் லாங்குவேஜுக்கு உண்டான இங்கிலீஷ் அர்த்தத்தை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எதனாலேயோ தெரியல ஹீரோவுக்கு இவனை பார்த்ததுமே ஒரு தனி பிரியம். ஸோ அவங்ககிட்ட போய் ஹீரோ பேச்சு கொடுத்துட்டு இருக்க அப்படியே இன்னொரு பக்கம் கிட்னாப்பர்ஸ் 2 பேரும் அவனுங்க அடுத்து எந்த லேடியை கடத்த போகிறானுங்களோ அந்த லேடிக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிடுறானுங்க. அந்த லேடியோட காருக்கு பின்னாலேயே இவனுங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போக அப்படியே இந்த பக்கம் ஹீரோவுக்கு குட்டி பையனை பிடிச்சிச்சு இல்லையா. ஸோ ஹீரோவுக்கு தேவையான விஷயத்த அந்த பையன் கூடவே உட்காந்து சர்ச் பண்ணுறாரு. மரியாவுக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னால் லைலான்ற ஒரு பொண்ணு ப்ளூ கலர் வேனில் 3 பேர் கடத்திருக்கானுங்க. அந்த பொண்ணு கடத்தப்பட்ட அடுத்த 2வது நாளில் அந்த பொண்ணோட உடம்பு துண்டு துண்டாக வெட்டி பாதி துண்டை ஒரு கல்லறையில் இருக்க குளத்துலையும் மீதி துண்டை அதே கல்லறைக்கு பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின்லையும் போட்டு வச்சுருந்துருக்காங்க. கல்லறையில் வேலை செய்கிற வெட்டியான் குளத்தில் இருந்த பாடி பார்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கான். இது மட்டும் இல்லாமல் லைலாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ற தகவலும் அதில் இருக்குது. இதை ஹீரோ படிச்சுட்டு இருக்க அதே டைமிங்கில் கிட்னாப்பர்ஸ் ஒரு லேடிக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு போனானுங்கள்ல அந்த
அந்த லேடி அவ வீட்டுக்கு போனதும் இவனுங்க என்னமோ ரோட்டால இருந்து சர்வே எடுக்க வந்தவனுங்க மாதிரி ரோட்ல குறுக்கவும் நெடுக்கவுமா இவனுங்களோட கார்ல சுத்திக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போன லேடிய வேவு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்படியே அடுத்த நாள் லைலாவோட கேஸ பத்தி ஹீரோக்கு தெரிய வந்தது இல்லையா? சோ லைலாவோட பாடி பார்ட்ஸ் எந்த கலரில கிடைச்சதோ அந்த இடத்துக்கு போய் வெட்டியாங்கிட்ட விசாரணை நடத்துறாரு. வெட்டியா சொல்ற எல்லா பதிலுமே ஹீரோவுக்கு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. குளத்துல அத்தனை கேரி பேக் மிதந்திருக்கு. எல்லாத்துலயுமே லைலாவோட பாடி பார்ட்ஸ் துண்டு துண்டா வெட்டி வச்சிருந்திருக்காங்க. இது இல்லாம கேரி பேக்கு மேல புறா வேற உட்காந்து கொத்திட்டு இருந்திருக்கு. யாரா இருந்தாலும் சரி அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு திறந்து பாத்திருப்பாங்கல்ல. பட் இவன் கவரை திறந்து பார்க்கவே இல்லையா? இது என்னடா உன்னதமான உருட்டா இருக்குன்னு இவன் பேச்சிலேயே சந்தேகப்பட்ட ஹீரோ அடுத்து வெட்டியான ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோ வெட்டியான ஃபாலோ பண்ணிட்டு போறாரு, இன்னொரு பக்கம் ஹீரோவை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஹீரோவுக்கு ஒரு ஃபீலிங். யாரா அந்த விஷக்கிருமின்னு திரும்பி பார்த்தா நேற்று நைட்டு ஹீரோ ஒரு குட்டி பையன்கிட்ட பேசிட்டு இருந்தார் இல்ல, அவனுக்கும் ஹீரோவை மாதிரியே ஒரு பிரைவேட் டிரெக்டிவ் ஆகணும்னு ஆசை. ஸோ அவன் தான் இப்போ ஹீரோவுக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு வரான். இருக்கிற பஞ்சாயத்தில் இந்த சில்வன் வேற டார்ச்சர் பண்ணது பாருன்னு அவனை ஒரு இடத்துல மடக்கி பிடிச்ச ஹீரோ, தம்பி இன்னொரு தடவை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்த கொட்டுற கொட்டில் பூமிக்குள்ளே போயிடுவேன், மரியாதையாக போய் நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு அவனை லைட்டாக மிரட்டிட்டு ஹீரோ கையில் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. லைலாவோட கேஸில் லைலாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னோம்ல, இப்போ ஹீரோ நிற்கிற இடத்துக்கு எதிரிலேயே தான் அவனோட வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து வெட்டியாக போகிறான். வெட்டியானுக்கு பின்னால் போகலாமா இல்லை பாய் ஃப்ரெண்டை விசாரிக்கலாமான்னு ரெண்டு நிமிஷம் திருத்திருந்து முடிச்ச ஹீரோ, சரி வெட்டியான பிறகு பார்ப்போம், முதல்ல பாய் ஃப்ரெண்டை போய் விசாரிப்போம்னு ஹீரோ பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போக அங்கே தான் ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட் தெரிய வருது. எப்படி அண்ணங்காரன் ட்ரக் டீலிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தான், அதே மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்டும் ட்ரக் டீலிங் பிஸ்னஸ் பண்ணுறவன். ஸோ கிட்னாப்பர்ஸ் ட்ரக் டீலிங் பண்ணுறவங்களோட வீட்டில் இருக்க பொண்ணுங்களையா பார்த்து பார்த்து தூக்குறானுங்கன்னு ஹீரோ ஒரு கணிப்பை போட்டுக்கிட்டு இந்த வீட்டிலேருந்து ஜன்னல் வழியாக வெட்டியா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனால அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க உள்ளே போன வெட்டியாக வெளியே வந்துடுறான். அதோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதுக்கு மேலே விசாரிக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்லை, அவனுக்கு கடத்தப்பட்டதை பற்றி எந்த விஷயமும் தெரியாது. ஸோ ஹீரோ இவனை இப்படியே விட்டுட்டு வெட்டியா அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ளாட்ஸில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு போஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வச்சே வெட்டியானோட வீடு எதுன்னு கண்டுபிடிச்சி ஹீரோ வீட்டு கதவை தட்டுறாரு. உள்ள இருந்து ஒரு லேடியோட குரல் கேக்குது. இதுக்கு மேல ஹீரோ வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணாம மொட்டை மாடிக்கு போய் ஆப்போசிட்ல தானே பாய் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு, அவனோட வீட்டையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க ஹீரோ மாடி மேல நிக்கிறத கீழே நடந்து வந்துட்டு இருந்த வெட்டியாம் பாத்துறான். வெட்டியா அதை பார்த்ததுமே அவனோட மூஞ்சி ஒரு மாதிரி வில்லத்தனமா மாறுது. இது தெரியாமலே மொட்டை மாடியில ஒரு ரூம் இருக்கிறத பார்த்த ஹீரோ ரூம் கதை உடச்சிட்டு உள்ள போக அங்க ஒரு பகீர் ட்விஸ்ட். இந்த ரூம்ல ஆப்போசிட் பில்டிங்ல தானே நம்ம சின்ராஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அந்த பாய் ஃப்ரெண்டும் லைலாவும் கஜகஜா குஜுகுஜா பண்றத யாரோ போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. எவன்டா அந்த வேலையை பார்த்ததுன்னு ஹீரோ அந்த போட்டோஸை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே நல்லா தின்னு கெட்ட திமிங்கல மாதிரி இருக்க வெட்டியா கையில கத்தியோட இங்க வந்து நின்றுறான். அவன் கையில கத்தி இருக்கும் போதே நமக்கு ஒரு விஷயம் தெரியுது இல்ல, லைலாவோட கேஸ்ல அவனுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இவனை கூல் பண்ணி இவங்கிட்ட இருந்து விஷயத்த வாங்கணுன்றதுக்காக, டேய் தம்பி உன் கையில இருக்க கத்தியை வச்சு உன்னால என்ன என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற, நீ என்ன குத்த ட்ரை பண்ணும் போதே செத்து போயிருப்பேன், இதெல்லாம் வேஸ்ட், கத்தியே கீழே போடு, அதுக்கு பதில் நான் என் கையில இருக்க போட்டோஸும் உன்கிட்ட கொடுத்துட்றேன், ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம்னு ஒரு வழியா வெட்டியான கன்வின்ஸ் பண்ண ஹீரோ, இப்ப சொல்லு என்ன நடந்துச்சுன்னு கேட்க அப்பதான் வெட்டியா கிட்னாப்பர்ஸ் ரெண்டு பேரை பத்தின தகவலை சொல்றான். அந்த ரெண்டு பேரும் மனுஷனுங்களே கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க. வெட்டியானோட வீட்டுக்கு பக்கத்துல பல்லான பல்லான படத்தெல்லாம் காட்டுற ஒரு தியேட்டர் இருக்கு, அந்த இடத்துலதான் வெட்டியான் கிட்னாப்பர்ஸ் ரெண்டு பேரையும் மீட் பண்ணிருக்கான். ரெண்டு பேர்ல ஒருத்தவன் குறுந்தாடி வச்சிருப்பான், அவன் அதிகமா பேசவே மாட்டான், இன்னொருத்தவன் சிரிச்சு சிரிச்சு பேசியே செஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஆளுங்களோட அந்த தியேட்டர்ல வெட்டியானுக்கு அறிமுகமாக கவர்மெண்ட்ல எஃபிஐன்னு குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு செக்டார் இருக்குல்ல, அதே மாதிரி டிஇஏன்னு ஒரு செக்டார் இருக்கு. கிட்னாப்பர்ஸ் ரெண்டு பேரும் அந்த டிஇஏ டிபார்ட்மெண்டோட சேர்ந்து வேலை செய்யறதா சொல்லியிருக்கானுங்க. இது மட்டும் இல்ல, கிட்னாப்பர்ஸ் கிட்ட டிஇஏ ஸ்டாம்ப் போட்டுன ட்ரக் டீலர்ஸ் பத்தின ஃபைல்ஸ் இருக்கிறதையும் வெட்டியா பாத்திருக்கான். பாலும் கல்லும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆரம்பத்துல கிட்னாப்பர்ஸ் பேச ஆரம்பிச்சதும் அவனுங்களுக்குள்ள இருக்க அரக்கத்தனம் வெட்டியானுக்கு தெரியல. இது இல்லாம வெட்டியானுக்கு லைலா மேல ஒரு காதல் வேற இருந்திருக்கு. நம்ம காதலிக்கிற பொண்ணு ஒரு ட்ரக் டீலர் கூட இருக்காளே, அவளை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு கிட்னாப்பர்ஸ் நல்லவனுக்கு நினைச்சுக்கிட்டு வெட்டியா கிட்னாப்பர் கிட்ட ஹெல்ப் கேட்க, அவளை தானே ராஜா செஞ்சுட்டா போச்சு, முதல்ல நம்ம அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு பக்குவமா பேசுவோம் என்ன அப்படின்னு கிட்னாப்பர்ஸ் ரெண்டு பேரும் வெட்டியான கூப்பிட்டுட்டு போய் மூணு பேருமா சேர்ந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த லைலாவை ப்ளூ கலர் வேன்ல கடத்திருக்காங்க. கடத்துற வரைக்குமே வெட்டியானுக்கு கிட்னாப்பர்ஸோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியல. கடத்தின பொண்ணோட காரை ஓட்டிட்டு போன வெட்டியான் ஒரு ஆத்தோரத்துல காரை நிறுத்த கிட்னாப்பர்ஸ் ரெண்டு பேரும் காருக்குள்ளேயே வச்சு அந்த பொண்ணை கண்டம் பண்ணிருக்கானுங்க. அந்த பொண்ணு அவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறப்ப கூட தனக்கு எதிரில இருந்த வெட்டியான நீ கூட என்ன காப்பாத்த மாட்டியாடா அப்படின்ற ஏக்கமான ஒரு பார்வையை பார்க்க, இவனுங்கள்ட்ட எங்க இருந்து சரத்குமார் மாதிரி ஃபைட் பண்ணி பொண்ணை காப்பாத்துறது, ஆல ஒடுங்கடா சாமின்னு வெட்டியா பயந்து அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி வந்திருக்கான். அதுக்கப்புறம் கிட்னாப்பர்ஸ் அந்த பொண்ணை என்ன பண்ணாங்கன்றது வெட்டியானுக்கு தெரியாது. இப்படி நடந்த கதை எல்லாத்தையும் வெட்டியான் ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கவே, ரைட்டு நீ அந்த பலான தியேட்டர்ல தானே அவனுங்களை பார்த்ததா சொன்ன,
என் கூட வா, அந்த தியேட்டருக்கு என்ன கூட்டிட்டு போ, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ வெட்டி அண்ணாங்க கூப்பிடுறாரு. அதுக்கு முன்னால் கொஞ்சம் இருங்களேன், நான் வளர்க்குற புறாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்துடுறேன்னு புறா கூட்டை திறந்து சாப்பாடு போடுற மாதிரி போட்டுட்டு இருந்த வெட்டியா ஹீரோவை பார்த்து, நீங்கள் தேடிட்டு இருக்க ரெண்டு கிட்னாப்பர்ஸில் ஒருத்தவனோட பேர் ரேன்னு சொல்லிட்டு தொப்புக்கடின்னு பில்டிங்க்கு மேலே இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுறான். சரிப்போ, லைலா சாவறதுக்கு நீ ஒரு காரணமாக தானே இருந்திருக்க, அதனால நீ சாகிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஹீரோவனை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் கிட்னாப்பர்ஸ் ரெண்டு பேரும் நடுவில் ஒரு லேடிக்கு ரூட்டை போட்டுட்டு இருந்தானுங்கல்ல, இன்னமும் அந்த வீட்டு பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. அதோட இவனுங்க கையில வெட்டியா சொன்ன மாதிரி ட்ரக் டீலர் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைலும் இருக்கு. ஸோ இப்போ கூட இவனுங்க ஃபாலோ பண்ற லேடி ட்ரக் டீலிங் பண்ற யாரோ ஒரு ஆளோட மனைவியா கூட இருக்கலாம், அப்படிதான் இவனுங்க நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா அந்த வீட்டை உன்னிப்பா வாட்ச் பண்றப்பதான் இவனுங்களுக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. இது வரைக்கும் இவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு போன லேடி அந்த ட்ரக் டீலரோட பொண்டாட்டி இல்ல, ட்ரக் டீலரோட பொண்டாட்டி பல மாசமா படுத்த படுகையா இருக்கா. அவங்கள பாத்துக்கிறதுக்காக அப்பாயின் பண்ண நர்ஸ் இவ நர்ஸை கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கொடுங்க கேட்டா அவன் கொடுப்பான், வாயில வெண்ணையை தான் தூக்கி வைப்பான். சே, இவ்வளவு நாள் தூங்காமங்க போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு கிட்னாப்பர்ஸ் கலங்கி நிக்கிறப்ப தான் இவனுங்களுக்கு புதுசா ஒரு ஆப்ஷன் மாட்டுது. ட்ரக் டீலரோட பொண்டாட்டி வேணா படுத்தபடுகையா இருக்கலாம், பட் ட்ரக் டீலருக்கு 14 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அதை கிட்னாப்பர்ஸ் பாத்துறானுங்க. அப்புறம் என்ன, பண்ணுக்கு ஆசைப்பட்டா பாயாசமே கிடைக்குது, வேலையை முடிச்சிட வேண்டியதான்னு இவனுங்க ஒரு பிளானை போட அப்படியே இந்த பக்கம் அண்ணங்காரங்கிட்ட போன ஹீரோ, இங்க பாருப்பா, கிட்னாப்பர்ஸை பத்தி முடிஞ்ச அளவு விசாரிச்சுட்டு இருக்கேன், அவனுங்கள்ட்ட ட்ரக் டீலர் சம்பந்தப்பட்ட ஃபைல் வேற இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ட்ரக் டீலரோட வீட்டில் இருக்க பொண்ணை கடத்தினா எப்படியும் இவங்க பண்ற தொழிலுக்கு இவங்க போலீஸ்ட்ட போக மாட்டாங்க. நீயும் அப்படிதானே போலீஸ்ட்ட போகாம என்கிட்ட தானே வந்த, ஸோ இவங்க வீட்டு பொண்ணை கடத்தினாதான் சேஃப்டின்னு சொல்லி தான் கிட்னாப்பர்ஸ் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ என்ன பண்ண, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குல்ல, உன் தொழிலையே அவங்க எல்லார்கிட்டையும் உனக்கு நடந்தது சொல்லு. மேபி கிட்னாப்பர்ஸ் உங்ககிட்ட வரதுக்கு முன்னால அவங்கள்ட்ட கூட போயிருக்கலாம், அவங்க மூலியமா நமக்கு ஏதாவது தகவல் தெரிய வரும்ட்டு இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்ல சொல்லி அண்ணங்காரங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புன ஹீரோ, இதுக்கப்புறம் மரியான்ற ஒரு பொண்ணு கிட்னாப்பர்ஸ் எப்படி எல்லாரையும் கொலை பண்ணுவாங்களோ அதே மாதிரி கொலை பண்ணப்பட்டதை ஹீரோ நியூஸ் பேப்பர்ல பார்த்தாரு இல்ல. ஸோ அவ எந்த பில்டிங் வாசல்ல புணமா கடந்தாலும் அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கடையில போய் மரியாவை பத்தி ஹீரோ விசாரிக்க கடைக்காரனுக்கு எந்த தகவலும் தெரியல. அந்த பில்டிங் வாசல்ல தாங்க அவ புணமா கடந்தா, நீங்க வேணும்னா அங்க போய் பாருங்கன்னு கடைக்கார ஹீரோ அனுப்பிவிட, சரின்னு ஹீரோவும் அந்த பில்டிங்கு போனா இப்ப அந்த பில்டிங் பாழடைஞ்சு போய் கிடக்கு. மரியா செத்ததுக்கு அப்புறம் யாருமே அந்த பில்டிங்ல இல்ல. நமக்கு தேவையான ஏதாச்சும் கிடைக்குதான்னு ஹீரோ பில்டிங்ல தேடிட்டு இருக்கப்போ ஹீரோவோட மண்டையில டமார்னு ஒரு ஷாட்டு, யாரா இவ்வளவு போர்ஸ் அடிக்கிறதுன்னு திரும்பி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ ஒரு கடைக்காரங்கிட்ட போய் விசாரிச்சாரு இல்ல, அந்த கடைக்காரனும் அவன் பையனும் தான் ஹீரோவை போட்டு பொழந்து எடுக்கிறானுங்க. டேய், ஜாடியில் அடிச்ச ஜோடி பூரானுங்களா, நான் உங்களை ஒண்ணுமே பண்ணலையேடா, என்ன ஏண்டா அடிக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்கவே, பின்ன நாங்க என்னமோ மரியாதை கொலை பண்ண மாதிரி ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏண்டா ஒரு போலீஸை கொலை பண்ணி எங்க வீட்டு வாசல்லே போடுறதுக்கு நாங்க என்ன லூசா அப்படின்னு கடைக்காரன் ஒரு ட்விஸ்ட கொடுக்கவே, என்ன அது மரியா போலீஸா அப்படின்னு ஹீரோ அதிர்ச்சியாக, ஓ அதுவே உனக்கு தெரியாதா, ஆமா ஒரு அண்டர் கவர் போலீஸ், நாங்கள் பண்ணுற ட்ரக் டீலிங்கை கண்டுபிடிக்க எங்க கூடவே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அந்த விஷயம் தெரிய வந்ததுன்னு அப்படின்னு கடைக்கார ஒரு புது தகவலை சொல்ல அதை கேட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இதுக்கு அடுத்த நாள் ஒரு ஒயிட் கலர் வேன் ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, பட் நம்ம நினைக்கிற மாதிரி அது கிட்னாப்பர்ஸோட வேன் இல்லை, ஏன்னா காரை விட்டு இறங்கின வேற எவனோ ஒருத்தவன் ஹீரோவுக்கு பின்னாலேயே நடந்து வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் எவனோ ஒருத்தன் வராண்டான்னு நோட் பண்ண ஹீரோ ஒரு இடத்துல பிடிச்சி வந்தவனோட மூக்கை பிச்சு விட அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒருத்தவன் மட்டும் ஹீரோவுக்கு சுத்து போடல, அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இவங்க எல்லாருமே ஃபெடரல் ஏஜென்ட்ஸ். இவனுங்க எதுக்கு ஹீரோ வெறிகொண்டு பிடிக்கிறானுங்கன்னு பார்த்தா, ஹீரோ அடிக்கடி அண்ணங்காரனை போய் மீட் பண்ணுறாரு இல்ல, அவன் ஒரு ட்ரக் டீலர், அவங்க கூட உனக்கு என்ன பேச்சுவார்த்தைன்னு கேட்கறதுக்காகத்தான் ஹீரோவும் நடந்த கதை எல்லாத்தையும் இவங்கள்ட்ட சொல்லிட்டு கிட்னாப்பர்ஸ் மரியாவை கொண்டதுக்கு அப்புறம் தானே அண்ணங்காரனோட கொண்டாடியை தூக்கி கொலை பண்ணானுங்க, மரியா வேற ஒரு போலீஸ். ஸோ மேபி மரியா ட்ரக் டீலரான அண்ணங்காரனை எப்போவாச்சும் தேடி இருக்கலாம்ல, அவனை பிடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம்ல, அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோ ஃபெடரல் ஏஜென்ட்ஸ் கிட்ட விசாரிக்க, எங்கள்கிட்ட கேட்டால் எங்களுக்கு எப்படிப்பா தெரியும், வேணும்னா அண்ணங்காரனோட தம்பி இருக்கான்ல பீட்டர், அவங்ககிட்ட கேட்டுப்பாரு, அவனும் மரியாவை தான் அடிக்கடி பார்த்து பேசிப்பாங்கன்னு சொன்ன ஃபெடரல் ஏஜென்ட்ஸ், ட்ரக் டீலிங் பண்ணுறவனோட குடும்பத்தில் யாருக்கு என்ன ஆனால் எங்களுக்கு என்னன்னு இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம ஹீரோவை துரத்தி விட்டுடுறாங்க. இப்போ ஃபெடரல் ஏஜென்ட் சொன்னதை வச்சு பார்த்தா பீட்டர் இதில் ஏதோ ஒரு உள்குத்து பண்ணியிருக்கான்ல. ஸோ நேராக பீட்டர் வர்றதுக்கு முன்னாலேயே பீட்டரோட வீட்டில் போய் உட்காந்துருந்த ஹீரோ பீட்டர் உள்ளே வந்ததும் லைட் ஆன் பண்ண அவன் வீட்டு செவரு முழுக்க அண்ணங்காரனோட பொண்டாட்டி போட்டோஸா இருக்கு. ஆக இந்த மூதேவி அண்ணன் பொண்டாட்டியவே ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான், அண்ணன் போனாதான் அண்ணன் பொண்டாட்டி நமக்கு கிடைப்பான்னு அண்ணனை மாட்டி விடணும்ன்றதுக்காக பீட்டர் மரியாவை மீட் பண்ணி அண்ணன் பண்ற எல்லா ஊழலையும் சொல்லியிருக்கான். அப்படி பீட்டர் மரியா கிட்ட பேசும்போது ட்ரக் டீலர் எல்லாரும் பத்தின கேஸ் ஃபைலும் மரியா கிட்ட இருக்கிறத பீட்டர் பாத்திருக்கான். இதை பீட்டர் ஹீரோ கிட்ட சொன்னதுமே ஹீரோவுக்கு டோட்டலா எல்லா விஷயமும் புரிஞ்சிருது. பீட்டர் மரியா கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மரியா அவங்களோட கேஸ் ஃபைல்ல அண்ணங்காரனோட பேரை சேர்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கிட்னாப்பர்ஸ் மரியாவை பிடிச்சி கொலை பண்ணிட்டு மரியா கிட்ட இருக்க கேஸ்
ஃபைல் எடுத்து அதுல இருக்க ஒவ்வொரு ட்ரக் டீலர் வீட்டு பொண்ணையும் பொக்கி போட்டு தூக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி சொந்த வீட்லயே சோதனை வச்சுக்கிட்டு வெளியே இருந்து ஒரு ஆளை பிடிச்சி கூட்டிட்டு வாடான்னு சொன்னா ஹீரோ என்ன பண்ணுவார பாவம், இனிமேல் உங்க சங்கார்த்தமே வேணாண்டா, நீயாச்சும் உங்க அண்ணனாச்சு, நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, நான் உங்க அண்ணன் வாங்கின காசை திரும்ப கொடுத்துட்றேன், இனிமேல இந்த கேஸ் எடுத்து நான் நட்டதா இல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடைய கட்டின ஹீரோ அப்புறம் இவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக நடுவுல ஹீரோவுக்கு ஒரு சின்ன பையன் பழக்கமானால அவன் ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணிருக்கான். ஏன் இதுக்குன்னு ஹீரோ ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்டா அது ஒண்ணும் இல்லங்க, அவனு கூட ரெண்டு பொறுக்கி பசங்களுக்கும் சண்டை ஆயிட்டு இருக்க போல, பொறுக்கி பசங்க சின்ன பையனை அடிச்சு அந்தல் சிந்தலாக்கி இப்ப சின்ன பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா. அத ரிசப்ஷனிஸ்ட் சொன்னதுமே நேரா ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. பையன் பரிதாபமான நிலைமையில இருக்கான், ஐயோ பிள்ளை பாவம்னு சும்மா ஒரு 2 நிமிஷம் ஹீரோ பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க அப்பதான் அந்த பையன் ஹீரோ கிட்ட கேக்குறான், எதுக்காக நீங்க போலீஸ் வேலையை விட்டீங்கன்னு. அட அதுவாப்பா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு பார்ல உட்காந்து சரக்கு சாப்பிட்டு இருக்கிறப்போ ஒரு 3 பேர் பாருக்குள்ள வந்து பார் ஓனரை ஷூட் பண்ணிட்டானுங்க. என் கண்ணு முன்னால நடந்தா நான் சும்மா இருப்பேனா? தேடி துரத்தி 3 பேரையும் வெறித்தனமா வேட்டையாடினேன். அங்க அதான்ப்பா ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. நடு ரோட்ல நான் இன்னொருத்தனும் மாறி மாறி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நான் ஷூட் பண்ண ஒரு புல்லட் 7 வயசு பொண்ணு கண்ணுல பட்டு அவ அதே இடத்துல செத்துட்டான். ஒரு குற்றவாளியை பிடிக்க போகும்பொழுது ஆக்சிடென்டா அது நடந்திருக்குன்றதுனால டிபார்ட்மெண்ட்லயே என்ன ஒண்ணும் சொல்லல, ஆனா எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசுல உறுத்தல் இருக்குதானே செய்யும். இதுக்கு மேல போலீஸ் வேலையில இருந்தா அதுவே எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கோன்றதுனால தான் நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அப்ப அந்த பொண்ணு மேல இருந்த பரிதாபம் தான் உன்னை பார்த்ததுமே எனக்கு உன்னை பிடிக்க வச்சதுன்னு இந்த பக்கம் ஹீரோ சின்ன பையன் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்க, அப்படியே அந்த பக்கம் நல்லா மாநில மண்டை ஓடுங்க மாதிரி கிட்னாப்பர்ஸ் 2 பேர் இருப்பானுங்கல்ல, இவனுங்க ஏற்கனவே ஒரு ட்ரக் டீலரோட 14 வயசு பொண்ணை தூக்கறதுக்கு பிளான் போட்டானுங்க இல்லையா. சரியான சந்தர்ப்பம் கிடைச்சதும் நைட்டோட நைட்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனுங்க யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை தூக்கிடுறானுங்க. ஹீரோ ஏற்கனவே அண்ணங்காரங்க கிட்ட சொல்லிருப்பாரு இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் உனக்கு நடந்த விஷயத்த சொல்லுன்னு. இந்த பொண்ணோட அப்பாவான ட்ரக் டீலரும் அண்ணங்காரனோட ஃப்ரெண்டு, அண்ணங்காரன் அவங்கிட்டயே அந்த மேட்டரை சொல்லியிருப்பான். இப்ப தான் பொண்ணு காணாம போனதும் உன் பொண்டாட்டி காணாம போன மாதிரி என் பொண்ணு காணாம போயிட்டாடா, கிட்னாப்பர்ஸ் எனக்கும் கால் பண்ணானுங்கன்ற விஷயத்த ட்ரக் டீலர் அண்ணங்காரன் கிட்ட சொல்ல அண்ணங்கார மூலமா ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. கிட்னாப்பர்ஸ் 1 மில்லியன் காசு கேட்டிருக்கானுங்க. என்னதான் அவனுங்க கேட்ட காசை கொடுத்தாலும் அவனுங்க கடத்தினால உயிரோட வச்சிருக்க மாட்டானுங்க, கண்டிப்பா போட்டு தள்ளிடுவானுங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு நல்லா தெரியும் இல்லையா. கடத்தப்பட்டது வர 14 வயசு பொண்ணு, எந்த தப்பு நடந்துடக்கூடாது, அந்த பொண்ணையும் உயிரோட காப்பாத்தணும், அதே சமயம் கிட்னாப்பரையும் பிடிக்கணும், என்னடா பண்ணலான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ மறுபடியும் கிட்னாப்பர் கிட்ட இருந்து ட்ரக் டீலருக்கு கால் வருது. இவன் பொண்ணு அவங்கள்ட்ட மாறிட்டு இருக்கான்ற வேதனையில இவன் பயந்து பம்மி பேசிட்டு இருக்கான். பட் ஹீரோவுக்கு அந்த பயம்லாம் இல்ல. ட்ரக் டீலர் போன் பேசிட்டு இருக்கும் போது போனை கொடுக்கணும். ஹீரோ, டேய் இப்ப என்னடா வேணும் உங்களுக்கு, பணம் தானே, பணத்தை தர நாங்க ரெடி, பட் பொண்ணு எங்களுக்கு உயிரோட வேணும், முதல்ல அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்றத எங்களுக்கு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பணத்தை பத்தி பேசலாம், இல்லனா பணம் உனக்கு வந்தே சேராதுன்னு செம்மத்தனாவட்ட பேசுறாரு. நீ யாரா புதுசா ஒரு பச்சா, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுவோம்னு கிட்னாப்பர் பதிலுக்கு தனாவட்ட பேசவே, உன்னால முடிஞ்சதை பண்றா, அந்த பொண்ணை கொலை பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, பொண்ணு மட்டும் செத்துட்டான்னு வைய, எங்க சைட்ல இருந்து சல்லி பைசா வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. சுத்தி இருக்க எல்லாரும் ஹீரோவை பார்த்து மறண்டு போயிருக்காங்க. ஏண்டா 14 வயசு பொண்ணு அவங்ககிட்ட மாறிட்டு இருக்கா, இவ்வளோ அசால்ட்டா அவன்கிட்ட பேசுறியே, அவன் ஏதாவது பண்ணிட்டா என்னடா பண்றது அப்படின்னு இவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவனுங்களுக்கு தேவை பணம், கன்ஃபார்ம் நம்ம லைனுக்கு வருவானுங்க, அதுக்கு முன்னால அவனுங்க கேட்ட பணம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஹீரோ ட்ரக் டீலர்கிட்ட கேட்கவே, அவ்வளோ பணம் எங்கங்க என்கிட்ட இருக்கு, வேணும்னா ஒன்று பண்ணலாம், அவனுங்க எவ்வளோ பணம் கேட்குறானுங்களோ அதை கள்ள நோட்டாக அடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு ட்ரக் டீலர் ஒரு ஐடியாவை கொடுக்கவே, சரி நீ அதுக்குன்னான வேலையை பாரு, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஃபோன் எடுத்த ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருந்தா இல்லையா சின்ன பையன், அவனோட மொபைலுக்கு கால் பண்ண அந்த பக்கி பயம் இல்ல, பில்லு கட்ட ஆள் இல்லைன்னு நினைச்சானோ என்னவோ தெரியல, உடம்பு சரியாவதுக்கு முன்னாலேயே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு இருக்கான். ஓகே அவன் என்ன அளவு கூட்டினா நமக்கு என்ன. இப்ப ஹீரோ எதுக்காக அந்த பையனுக்கு கால் பண்ணிருக்காருன்னா, ஹீரோவோட வீட்டுல இருக்க ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்து அதை பீட்டர் கிட்ட அந்த பையன் டெலிவரி பண்ணணும். இந்த வேலையை ஹீரோ சின்ன பையனுக்கு கொடுக்க ஹீரோ சொன்ன மாதிரியே மறுபடியும் கிட்னாப்பர்ல இருந்து ட்ரக் டீலரோட வீட்டுக்கு கால் வருது. போன தடவை வச்ச அதே கோரிக்கையை தான் ஹீரோ இந்த தடவையும் வைக்கிறாரு. பட் கிட்னாப்பரோ அந்த பொண்ணு பேசக்கூடிய சுச்சுவேஷன்ல இல்லையே, வேணும்னா அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்றதை ப்ரூவ் பண்றதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்க, நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல ஹீரோ அந்த பொண்ணோட அப்பா கிட்ட, ஏங்க உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருக்கா, இருந்தா சொல்லுங்க, அதை வச்சே உங்க பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலாம்னு கேட்க, இவங்க வீட்டுல இப்போ ஒரு நாய் வளர்க்குறாங்க, இந்த நாய் வளர்க்கறதுக்கு முன்னால வேற ஒரு நாயை வளர்த்துருக்காங்க, அந்த நாய் கொஞ்ச நாள்லயே செத்து போச்சு, அப்படி ஒரு நாயை வளர்த்த விஷயம் இவங்களோட ஃபேமிலியை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. இப்ப அந்த நாயோட பேர் என்னன்றதை கிட்னாப்பர் சொல்லிட்டானா, கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட கேட்டாதான் சொல்ல முடியும், சோ அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம், முடிஞ்சா அதை கேட்டு பாருன்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்லவே ஹீரோ இதை அப்படியே கிட்னாப்பர் கிட்ட கேட்கிறாரு. கிட்னாப்பரும் அந்த பழைய
அவளுடைய நாயோட பேர் என்னன்றத கரெக்டா சொல்றான். சோ இதுல இருந்தே அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் பண பஞ்சாயத்துக்கு வரணும். பணம் வாங்குறதுக்கு கிட்னாப்பர் அண்ணங்காரன எப்படி அலைய விட்டான், பணத்தை இந்த இடத்துல வச்சுட்டு போ, உன் பொண்டாட்டி தானா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான்னு. ஆனா கடைசியில அண்ணங்காரனை கிடைச்சது பல்பு தான். இப்பவும் கிட்னாப்பர் அதே சுச்சமத்தை தான் யூஸ் பண்றான். ஆனா ஹீரோ தான் தெளிவாச்சே, டே மீந்து போன மீன் பண்ண, இந்த ஈர வெங்காய கதையே வேணாம், நீ யாரு என்ன பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியும், அவ்வளோ ஏன், உன் பேரு ரே தானே, அது முத கொண்டு எனக்கு தெரியும், நீ சொல்ற மாதிரிலாம் காசை கொடுக்க முடியாது, நான் காசை டைரக்டா தான் கொடுப்பேன், காசை நான் டைரக்டா கொடுக்குறேன், பொண்ணு நீ என்கிட்ட டைரக்டா கொடுத்துரு, அவ்வளவுதான், பக்கத்துல ஒரு பயமா இருந்தா ஒரு 2 மீட்டர் தள்ளி நில்லு, காசை நான் வைக்கிறேன், காசு கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோ, பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட கொடு, பொண்ணை நான் அப்பாவோட அனுப்பி வச்சிடுறேன், அப்புறம் நீ நானும் பேசி ஒரு பஞ்சாயத்தை தீர்த்துப்போம் என்ன சொல்றேன்னு. ஹீரோ எந்தவித பதட்டமும் எந்தவித தயக்கமும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசவே ஹீரோ சொல்றதை கிட்னாப்பர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அப்பதான் அவனுக்கு பணம் கிடைக்கும், வேற வழி இல்லை. சரி எந்த இடத்துக்கு வரணும்ன்ற லொகேஷனை நீயே சொல்லுன்னு கிட்னாப்பர் ஹீரோ கிட்டேயே லொகேஷனை கேட்க, அதான் லைலான்னு ஒரு பொண்ணை கொலை பண்ணி அவரோட பாடி பார்ட்ஸை கல்லறையில போட்டிருந்தீங்கல்ல, அங்கேயே வந்துரு, உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கோ, எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கிறேன்னு ஹீரோ டீல பேசி முடிச்சிடுறாரு. இந்த கேப்லயே ட்ரக் டீலரும் அண்ணங்காரனும் சேர்ந்து கிட்னாப்பர்ஸ் கேட்ட காசை கள்ளநோட்டா ரெடி பண்ணிடுறாங்க. மொத்தத்தையும் கள்ளநோட்டா கொடுத்தா பொண்ணு கைக்கு வரதுக்கு முன்னாலேயே மாட்டிக்க வாய்ப்பு உண்டு. சோ ரெடி பண்ண கள்ளநோட்டை கட்டுக்கட்டா வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொரு கட்டுலையும் மேல 3 தாள் கீழே 3 தாள்னு அதை மட்டும் ஒரிஜினல் நோட்டா வச்சு ஒரு மாதிரி மேக்கப் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோ சின்ன பையன்கிட்ட சொல்லி வீட்டுல இருக்க ஒரு பாக்ஸ் எடுத்து பீட்டர் கிட்ட கொடுக்க சொன்னாரு இல்லையா, அவன் பீட்டர்கிட்ட கொடுத்து அனுப்பாம அவனும் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்க கிளம்பி வந்துடுறான். டேய் பாய்சன் பாட்டில் இருந்தாலும் நீ ரொம்ப ட்ரபுள் கொடுக்குறடா அப்படின்னு ஹீரோ இவனை கொஞ்ச நேரம் திட்டி தீத்துட்டு இப்ப கிட்னாப்பர்ஸை பார்க்க போறாங்க. போற இடத்துல என்ன பண்ணலான்ற பிளானை சுத்தி இருக்கவங்கள்ட்ட போடுறாரு. ஹீரோ மட்டும்தான் தனியா போய் கிட்னாப்பர்ஸ்ட்ட காசை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வர போறாரு. அந்த கேப்ல அவனுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல. சோ டே பீட்டர், நீ கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சு நில்லு, அவனுங்க சின்னதா ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாலும் பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு யோசிக்கவே யோசிக்காத, அதே மாதிரி மீதி பேரும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சிருங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வேலையை கொடுத்த ஹீரோ சின்ன பையன்கிட்ட இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னார்ல, அந்த பாக்ஸை திறந்து பார்க்க அப்படி அதுல என்னதான்டா சிதம்பர ரகசியம் இருக்குன்னு பார்த்தா 8 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ போலீஸா இருக்கும் பொழுது ஹீரோ போட்டிருந்த கோட், இவர் யூஸ் பண்ண கன்னு, இவரோட பேட்ஜ்னு எல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்ட ஹீரோ மொத்த பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு, சின்ன பையன் எங்க இருந்தா சேஃப்டி இல்லைன்னு அவனையும் கூடவே கூப்பிட்டுக்கிட்டு கல்லறைக்கு போறாரு. சின்ன பையனை கார்லயே உட்கார சொல்லிட்டு மீதி பேரை ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சுக்க சொன்ன ஹீரோ இவர் கிட்னாப்பர் இருக்க இடத்துக்கு போக கிட்னாப்பர்ஸ் 2 பேரும் கடத்திட்டு போன சின்ன பொண்ணோட கழுத்துல கத்திய வச்ச மேனிக்கே முன்னால வரானுங்க. ஹீரோ எடுத்து வந்த பண பேக் அவன்கிட்ட திறந்து காட்டிட்டு பணத்தை நீங்க எடுத்துக்கோங்க, பொண்ணை என்கிட்ட அனுப்பி விடுங்கன்னு சொல்ல, 2 கிட்னாப்பர்ஸ்ல ஒருத்தவன் அதிகமா பேச மாட்டான்னு வெட்டியா சொன்னா இல்லையா, அவன் வந்து பண பேக எடுத்துக்கிறான். இன்னொருத்தவனுக்கு அந்த பொண்ணை உயிரோட விட மனசே இல்லை, இருந்தாலும் டீல போட்டுட்டோமேனு அந்த பொண்ணை பொறுமையா ஹீரோவுக்கு பக்கத்துல அனுப்பி வைக்க, பொண்ணு ஹீரோவுக்கு பக்கத்துல வந்ததும் அந்த பொண்ணோட கையில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. என்னடான்னு பொண்ணு கையை எடுத்து பார்த்தா 2 விரலை வெட்டிட்டானுங்க. டீலுன்னு ஒண்ணு போட்டும் இப்படி பண்ணிட்டீங்கல்ல, கொக்கா மக்கா இருக்குதுரா அவங்களுக்கு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு கிடைச்ச பொண்ணை ஹீரோ அந்த பொண்ணோட அப்பா கூட அனுப்பி வச்சிடறாரு. ஒரு பக்கம் ரேன்ற கிட்னாப்பரும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பணத்தை எடுத்துட்டு போனாலும் சைலண்ட் கிட்னாப்பர் அவன் கார்ல பணத்தை வச்சு ஒவ்வொரு தாலையா எடுத்து எண்ணிட்டு இருக்கப்போ அது கள்ள நோட்டு, அதுவும் இன்ஸ்டன்டா அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதனால அதுல இருந்த இங்கி அவன் கையில படியுது. சோ இது கள்ள நோட்டுன்னு கண்டுபிடிச்சு அவ அந்த விஷயத்த ரே கிட்ட சொல்ல அந்த இடத்துல ஒரு கலவரம் வெடிக்குது. கிட்னாப்பர்ஸ் 2 பேரும் பட் வேன்ல அப்படி ஒரு பையன் இருக்கான்றது கிட்னாப்பர்ஸ்க்கு தெரியல. அவங்க அவங்களோட வீட்டுக்கு போனதும் ரேன்ற கிட்னாப்பருக்கு புல்லட் பட்டதுனால காயம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, சோ சைலண்ட் கிட்னாப்பர் கை தாங்களா ரேவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக இந்த பக்கம் சின்ன பையன் எங்க போனான்னு தெரியாம ஹீரோ சின்ன பையனோட நம்பருக்கு கால் பண்றாரு. நல்ல வேலை ஹீரோ கால் பண்ணும்பொழுது கிட்னாப்பர்ஸ் 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, அதனால பையன் எந்த பிரச்சனையும் இல்லாம போன் எடுத்து பேசுறான். ஐயா கிட்னாப்பர்ஸோட வேன்ல நான் ஏறிட்டேன், அவனுங்க வீடு வரையும் கண்டுபிடிச்சிட்டேன், அட்ரஸை மட்டும் சொல்றேன், சட்டு புட்டுன்னு படை பலத்தையும் இறக்கி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நல்ல நேரத்துல இந்த பையன் ஒரு உதவியை பண்ண. இன்னொரு பக்கம் என்னடானா நல்லா பேண்ட் போட்டு பென்சில் மாதிரியே இருப்பான்ல சைலண்ட் கிட்னாப்பர், இவன் அடிப்பட்ட ரேவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா சொல்லி பேஸ்மெண்ட் கூட்டிட்டு வந்து ரே எதிர்பார்க்காத டைமிங்ல ரேவோட கழுத்துல கைத்த போட்டு இறக்கி ரேவை போட்டு தள்ளிடுறான். ஏன்னா ரே ஹீரோவோட டீலை கேட்டு இப்படி பண்ணதுனால தானே இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு, எப்பவும் போல மூடிக்கிட்டு இவங்க பண்றதை பண்ணியிருந்தாங்கன்னா
இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. அந்த கடுப்புல ரேன்ற கிட்னாப்பரோட கதையை முடிச்ச சைலண்ட் கிட்னாப்பர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவனோட வீட்டுல உட்காந்து கேஷுவலா சாப்பிட்டு இருக்கிறப்போ வெளியே இருந்த சின்ன பையன்தான் எந்த இடத்துல இருக்கன்ற அட்ரஸ் ஹீரோக்கு சொல்லிட்டா இல்லையா. சோ ஹீரோவும் அண்ணங்காரனும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்ததுமே சைலண்ட் கில்லரை கட்டி போட்டுட்டு அவன் அண்ணங்காரனோட பார்வையில விட்ட ஹீரோ, சின்ன பையன் இருக்கும்பொழுது கொலலாம் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது, சோ சின்ன பையனை இங்க இருந்து அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சின்ன பையனை ஒரு டாக்ஸி ஏத்தி அனுப்பிட்டு கில்லர்ஸ் இதுவரைக்கும் எத்தனை பேரை போட்டு தள்ளனானுங்க அது எல்லாத்தையும் ஒரே டைம்ல யோசிச்சு பார்த்த ஹீரோ ஒட்டுமொத்த வெறியையும் நெத்தி போட்டுல வச்சுக்கிட்டு மறுபடியும் கிட்னாப்பரோட வீட்டுக்கு வந்தா கட்டி போட்டிருந்த கிட்னாப்பரையும் காணோம், அண்ணங்காரனையும் காணோம். எங்கடா போனீங்க நீங்கன்னு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பாக்குறப்போ பேஸ்மெண்ட்ல அண்ணங்காரன் துண்டு துண்டா கிடக்குறான். அதை பார்த்து ஹீரோ ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு பின்னால வந்த சைலண்ட் கிட்னாப்பர் ஹீரோவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, இந்த சண்டையோட ரிசல்ட் என்னவா இருக்குன்றது எனக்கும் தெரியும், கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும், எப்படியும் ஹீரோ தானே ஜெயிக்க போறாரு, அதுதான் உலக சினிமால நடக்கிறது. அதேதான் இங்கேயும் நடக்குது. எம்ஜிஆர் மாதிரி முதல்ல 3 அடி வாங்கின ஹீரோ அடுத்து கொடுத்த அடியெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கடைசியா சைலண்ட் கிட்னாப்பரோட நெத்தியிலேயே ஒரு புல்லட் இறங்கி அவனை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன, கலவரம் பண்ணிட்டு இருந்தவனுங்களை காணாம பண்ணியாச்சு, ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ நிம்மதியா வீட்டுக்கு போன ஹீரோ வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க சின்ன பையனை ஒரு பாசத்தோட பார்த்துட்டு இருக்க, அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணியிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடபா பாய்.